வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய செட்டியார் இனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்கள் மனதிலும் நம்முடைய செட்டியார் இன இளைஞர்கள் சாதிக்க வேண்டும், விளையாட்டுத் துறையில் ஒரு உயரமான ஒரு இடத்திற்கு நம்முடைய செட்டியார் இன இளைஞர்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு கருத்துக்கள் வருகின்றன. இன்னைக்கு அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மாநில அளவிலையும் தேசிய அளவிலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில், உதாரணமாக எடுத்திங்கன்னா கிரிக்கெட்டு, ஹேண்ட்பாலு, கபடி, வாலிபால் போன்ற விளையாட்டுகளில் திறமை மிக்க இளைஞர்கள், நம் சமூக இளைஞர்கள் விளையாடி வருகிறார்கள். என்னை பொறுத்தவரை எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில், குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்திய டீம்ல கிரிக்கெட் அப்படின்னு இருந்துச்சு, கிரிக்கெட் அப்படின்னா அதுல இரண்டு செட்டியார்கள் விளையாட வேண்டும். தேசிய அளவில் ஒரு நாட்டுக்கு ஒரு இன்னொரு நாட்டுக்கு நடக்கிறப்ப, ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்குதுன்னு வைங்க, அதுல வந்து நம்ம பசங்க ரெண்டு பேரும் விளையாடணும். அவை நம் இனத்துக்கு மட்டுமல்ல, நம் தேசத்துக்கே பெருமையை தேடி கொடுக்கணும். இதுபோல் ஒவ்வொரு விளையாட்டும், கபடி எந்த விளையாட்டு நீங்க எடுத்துங்க, கபடி எந்த விளையாட்டும் எடுத்துங்க. ஆனா இன்னைக்கு தேசிய அளவில் வந்து இந்த ஹேண்ட்பால் எல்லாம் தேசிய அளவில் நம்முடைய இளைஞர்கள் விளையாடுறதுக்கு நம்ம உதவிகரமாக இருந்திருக்கோம். பல்வேறு நம்முடைய சமூக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய விளையாட்டுத் துறையில் ஆர்வமும் மிக்க இளைஞர்களை நாம் ஒருமுகப்படுத்தி, நீங்கள் எந்த இளைஞராக இருந்தாலும் நான் இந்த போட்டி எனக்கு கபடியில் வந்து நீங்கள் விளையாட விட்டீங்கன்னா நான் தேசிய அளவில் சாதிச்சிடுவேன் சார் அப்படின்னு சொல்லுங்க, வாங்க. உங்களை தேசிய அளவில் கொண்டு வரதுக்கான அத்தனை பயிற்சிகளையும் கொடுப்பதற்காக தேசிய செட்டியார்கள் பேரவை தயாராக இருக்கு. கிரிக்கெட்டில் வந்து சார் என்ன, நான் எனக்கு அவ்வளோ திறமை இருக்குது, நான் எப்படி இந்தியா அணியில் நான் வந்து இடம் பிடிச்சிருவேன், எனக்கு அந்த திறமை இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கிரிக்கெட் பயிற்சி பள்ளியில் சேர்த்து படிக்க வச்சு உங்களுக்கு அந்த திறமை இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக இந்திய அணியில் விளையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு நம்முடைய ஒட்டுமொத்த தேசிய செட்டியார் பேரவையில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் உங்களுக்காக பாடுபடும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டுத் துறையில் நம் இன இளைஞர்கள் சாதிக்க வேண்டும், பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நன்றி. சின்ன வயசில் வந்து நான் கிரிக்கெட்லாம் விளாண்டுருக்கேன். கிரிக்கெட் மேட்செல்லாம் நடக்கிறப்பெல்லாம் வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து டிவிலையும் உட்காந்து கிரிக்கெட்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு என்ன அப்படின்னா, இந்த காமன்வெல்த் போட்டியாக இருந்தாலும் ஒலிம்பிக்காக இருந்தாலும் இந்தியா தங்கம் வாங்காதா, இந்த போட்டியில் இன்றைக்கி இந்தியா தங்கம் வாங்காதா, இந்த போட்டியில் இந்தியா தங்கம் வாங்காதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ ஒரு நம்ம சமுதாயம் சொல்லி வந்த பிறகு நம்ம ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க நம்ம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் புரட்சியை நம்ம ஏற்படுத்த முடியாது. இளைஞர்கள் செட்டியார் இனத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு உத்வேகத்தையும் அவர்களுடைய விளையாட்டு திறமையை மேலே கொண்டு வர மூலம் ஒரு காலத்தில் செட்டியார் இன இளைஞர் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை இந்திய தேசத்திற்காக பெற்றுக் கொடுத்தான் என்ற ஒரு வரலாற்றை படைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மிகவும் மனதில் இருக்கிறது. எனவே பல்வேறு துறைகளில், விளையாட்டுத் துறைகளில் ஆர்வமிக்க இளைஞர்கள், நம் சமூக இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. நீங்களாம் வெளியே வரணும், உங்கள்கிட்ட இந்த திறமைகள் இருக்குங்கிறத காட்டணும். நம்ம தேசிய செட்டியார்கள் பேரவையின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கிடையில் கிரிக்கெட் போட்டி, கபடி போட்டி என்று விளையாட்டுப் போட்டிகளை நாம் நடத்த வேணும். நடத்தி அதில் திறமை மிக்க இளைஞர்களை நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். அதன் மூலமாக வந்து நம்ம ஒரு மாநில அளவில், தேசிய அளவில் விளையாட்டுப் போட்டியில் நம் இளைஞர்களை ஒருமுகப்படுத்துகிறோம். இப்போ இதுலேயும் நீங்கள் பாருங்கள், ஒரு உட்பிரிவு என்றால் நாம் வெற்றி அடைய முடியாது. ஒட்டுமொத்த செட்டியாரும் ஒரே செட்டியாராக இருந்தால் நம் செட்டியார் இன இளைஞர்கள் கிரிக்கெட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க, ஃபுட்பாலில் ரெண்டு பேர் இருப்பாங்க, காய்க்கில் ரெண்டு பேர் இருப்பாங்க, கபடியில் ரெண்டு பேர் இருப்பாங்க, ஹேண்ட்பாலில் ரெண்டு பேர் இருப்பாங்க, பேஸ்கெட் பாலில் ரெண்டு பேர் இருப்பாங்க. அனைத்து விளையாட்டுத் துறையிலும் நம்முடைய இளைஞர்கள் இருப்பார்கள், சாதிப்பார்கள். நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்முடைய தேசிய செட்டியார்கள் பேரவையின் மூலமாக ஒரு விளையாட்டு பயிற்சி அகத்தை நாம் ஏற்படுத்துவோம். இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து கேட்குறாங்க, தேசிய செட்டியார்கள் மூலமாக விளையாட்டில் ஆர்வமிக்க இளைஞர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ விளையாட்டை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் சாதித்த, சாதனை புரிந்த நம் இன உறவுகள் இருக்காங்க. இப்போ அருமை சகோதரர் குற்றாலீஸ்வரன் இருக்கார், நீச்சல் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை புரிந்தவர். அந்த மாதிரி சாதனை புரிந்தவர்களை நம்ம அமைப்பில் கொண்டு வந்து அவங்க மூலமாக விளையாட்டு துறைக்கு ஒரு நிர்வாகிகள் பொறுப்பாளரை போட்டு அவங்க மூலமாக மிகப்பெரிய ஒரு விளையாட்டு வீரர்களை நாம் தேர்வு செய்து நம் இந்திய தேசத்திற்கும்
நம்முடைய மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறுவதற்கும் நாம் ஒரு உறுதுணையாக நம்முடைய தேசிய செட்டியார்கள் பேரவை விளையாட்டுத்துறையை நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன்.